வெல்கம் டு ஸ்பைசி தமிழா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம நம்மோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாளா விரும்பி கேட்ட சூப் ரெசிபி ஒன்று தான் வந்து செய்ய போறோம். இது நைட்டு டின்னருக்கு கூட இந்த சூப்பை வந்து சாப்பிடலாம், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல அரை டீஸ்பூன் பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ அஞ்சு பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை லேசாக வதக்கி விட்டுறலாம். இப்போ ரெண்டு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் லேசாக வதக்கி விட்டுறலாம். பூண்டையும் வெங்காயத்தையும் வந்து வதக்கும் போது அடுப்பு வந்து சிம்லே வச்சுக்கோங்க, இல்லைனா பூண்டு வந்து சீக்கிரமாக கருகிரும். பூண்டு கருகுனா சூப் வந்து நல்லா இருக்காது. இப்போ நறுக்கி வச்சிருக்க பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நைட்டு டின்னருக்கு எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். ஓட்ஸ் சேர்த்தோம்னா இந்த சூப் மட்டுமே சாப்பிட்டாலே போதும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், பசியும் தாங்கும். நாம் இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் எதுவுமே வந்து சேர்க்க வேண்டாம். இப்போ அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு வந்து மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் ஜீரக பொடி, அரை டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். சீரகத்தை பொதுவாக சூப்பில் சேர்க்கறது இல்லை. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் பவுடர் பண்ணிட்டு இதை சேர்த்தோம்னா இதோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ காய் வந்து நல்லா வெந்துருச்சு. அரை டீஸ்பூன் மிளகு பொடி, கொஞ்சமா மல்லி இலை இது ரெண்டும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுறலாம். உங்களுக்கு சூப் வந்து இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும்னா கூட 1 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக நம்மோட சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப எப்போதுமே இது மாதிரி தான் செய்வீங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்பைசி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. திரும்பவும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.